Thank mm -hmm. you. வணக்கம் வெல்கம் நிதாஸ் கிரியேஷன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நம்புறேன் பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி எப்பவுமே சிரிச்சிட்டு ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு நம்ம வீடு வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் நம்ம எப்போவுமே சரி வந்துட்டு பண்ணலை ஒரு டூ வீக்ஸாக டூ வீக்ஸ் இல்லை இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எனக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் தான் இருந்துச்சு ஜோரம் சளி ஜோரம் அந்த மாதிரியே தான் இருந்துச்சு நானும் வீடு இந்த வாரம் க்ளீன் பண்ணலாம் அடுத்த வாரம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாள் வந்து தள்ளிட்டு தள்ளிட்டே தான் போயிட்டுருச்சு பட் நான் பண்ணவே கிடையாது ஏன்னா உடம்பு வந்துட்டு கொஞ்சம் அசதியாக இருந்ததுனால ஓரளவுக்கு இந்த வாரம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நமக்கு அந்த மந்த்லி இஷ்யூஸ் வரும் இல்லையா அதுவுமே ஆகிடுச்சு சரி நான் என்ன பண்ணேன் எப்படியும் பூஜை பண்ண முடியாது சரி ஏதாவது இந்த டேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி பதினெட்டுக்கு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணலை மொத்தமாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிவிடுவோம் எப்படி வரலட்சுமி நமக்கு பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அதை பிளான் பண்ணி இருந்தோம் நல்ல வேலை எங்கள் அத்தையும் வீட்டில் இருந்தாங்க அவங்களும் நானாக தான் சேர்ந்து பண்ணியிருந்தோம் நிறைய பேர் உங்கள் எங்கள் மாமியாரை பற்றி அவ்வளோ பெருமையாக அவ்வளோ இதுவாக சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவே அதை கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹாப்பினஸ்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு மாதிரி நீங்கள் சந்தோஷம் தான் பண்ணுறீங்க பட் நமக்கு அப்படி அமையலே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் இந்த வீடியோனால உங்களுக்கு தோணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு அது நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியர் கட்டாக புரிய வைக்கிறேன் ஓகேவா எப்படி அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிய வைக்கிறேன் எங்கள் அத்தை எப்படி அப்புறம் அவங்களும் நானும் எப்படி வந்துட்டு இவ்வளோ ஜெல்லாக இருக்கும் என்ன நடந்தது எப்படி நாங்கள் வந்துட்டு எப்படி இருக்கோம் நான் எப்படி என்னை மாற்றிக்கிட்டேன் அவங்க எப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிய வைக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் மாமியார் உங்கள் அத்தையை வந்துட்டு ஒரு இதுவாக பேச மாட்டிங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே தான் இருக்கும் ஆல்ரெடி ஸோ ஒரு லெவன் தேர்ட்டி போலவே சமையல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையில கிளம்பிட்டாங்க எங்கேயோ வேலை விஷயமா போயிருந்தாங்க காலையில் போய்ட்டு நைட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோர் எங்களுக்கு சொல்லிட்டாங்க சரி அதனால தான் நான் எப்படி தனியாக வந்துட்டு சண்டே மெயின்டைன் பண்ண முடியும் பசங்களை வச்சுட்டு அப்படின்னா தான் எங்கள் அத்தை வந்திருந்தாங்க எங்க கூட இருக்கிறதுக்காக காலையில் வானகரம் சைடு வந்துட்டு மீன் வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அதை பாதி வறுத்துட்டு பாதி குழம்பு மாதிரி நாங்கள் வச்சிட்டோம் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அவங்க வந்துட்டு குழம்பு வச்சுட்டாங்க அவங்க நல்லா வைப்பாங்க குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு என்னதான் நான் வச்சாலும் அவங்க அவங்க எங்கள் அம்மாலாம் வைக்கிறது வந்துட்டு ஒரு தனி ரு சுவையாக இருக்குமா அதான் நான் அவங்கள வச்சு சொல்லியிருந்தேன் ஸோ வச்சாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி போல் லஞ்ச்லாம் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களை தூங்க வச்சுட்டு நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஒரு வேலை செய்ய அவங்க ஒரு வேலை செய்ய அப்படின்னு தான் இருந்துச்சு நான் வந்துட்டு இங்கே டிவிலாம் க்ளீன் இருந்தேன் டிவி யூனிட் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு ஓடிகிறதுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மாற்றி மாற்றி தான் இருந்தோம் எனக்கு என்னன்னா யாராவது வீட்டுல இருக்கும்போது அந்த டைம் அந்த நேரத்தை அந்த அந்த மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது வீணாக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பவுமே அதனால நான் பரவாயில்ல பீரியட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு எனக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா நான் வந்துட்டு இதுதான் இதுதான் ரீசன் நான் இப்படி உட்காரணும் அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே திங்க் பண்ணவே மாட்டேன் என்னவாக இருந்தாலும் ஆக்டிவாக வச்சுக்கணும் தான் நான் வந்துட்டு எதிர்பார்ப்பேன் ஏன்னா நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே லோவாக இருந்தோம் பேட்டரி லோவாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே தான் எதிர்பார்ப்போம் இன்னும் வந்துட்டு நம்ம அந்த சோமிய தந்ததுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிடுவோம் அது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி நான் ரைட் டவுன் பண்ணுவவங்க எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா நான் எப்போவுமே எழுதிட்டே இருப்பேன் என்ன எனக்கு தேவையோ என்ன எனக்கு நடக்கணும் அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் அவங்க காலைல வந்துட்டு சண்டே எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு வேலை எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட தான் சும்மா சொன்னேன் இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லியிருந்தேன் அவங்களுமே வாம்மா பண்ணல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருந்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சிலர் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க என்ன சும்மா சும்மா விலைய வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சிலர் எடுத்துக்குவாங்கல்ல பட் அவங்க எப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க நான் ஒரு ஆக்டிவ்னா அவங்க என்னை விட டபுள் ட்ரிபிள்னு சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க நைட்டு வந்துட்டு எப்படியோ சீக்கிரமாக தூங்கிடுவாங்க நானாவது லேட்டாக தூங்குவேன் ஒரு டுவெல் தேர்ட்டி அது மாதிரி ஆகும் நான் தூங்குறதுக்கு டுவெல் கூட இல்லை ஒன் ஓ கிளாக் இல்லாட்டி லெவன் தேர்ட்டி சம்டைம் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் அவங்க வந்துட்டு சீக்கிரம் நைட்டு தூங்கிடுவாங்க காலையில் சீக்கிரம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சி அவங்க வேலை அந்த நாலு மணியிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே அவ்வளோ ஆக்டிவாக வேலை எல்லாமே செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு டைம் வந்துட்டு அவ்வளோ மிச்சமாகும் அவ்வளோ வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தாலுமே எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம எப்படி அவங்களே வந்து டிபெண்ட் பண்ணி எல்லா வேலையும் வாங்குறது இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க நான் ஒரு வேலை செய்ய அப்படின்ற மாதிரி நானும் விட்டுருவேன் மோஸ்ட்லி வீக் டேஸ்லலாம் நானே எல்லாமே பார்த்துருவேன் அவங்க வந்துட்டு வீக்கெண்டில் வர வாங்க நம்ம வீட்டுக்கு வீக்கெண்டில் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க சமைப்பாங்க மீன் குழம்பு மெயினாக மீன் குழம்பு அங்கே வந்தாலே விற்க சொல்வேன் அது வச்சுருவாங்க இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு அவங்க பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஃபோர் சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு பசங்க கிருஷ்ண வகத்தில் இருக்கும்போது அந்த கல்யாணம் நாங்கி ஒன் இயரில் வந்துட்டு அவ்வளோ பிரச்சனைகள் வரும் எங்களுக்குள்ள நான் அதை பற்றி இப்போ பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி நான் ரீகலெக்ட் பண்ணவே கூடாது அந்த பேட் மெமரிஸ்லாம் இருந்தாலும் நான் உங்களுக்காக புரிய வைக்கிறேன் எப்படி இப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நிறைய சண்டைகள் வருங்க அவ்வளோ சண்டைகள் வரும் ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கக்கூடாது அது எல்லாமே எங்களுக்குள்ளே நடந்துச்சு எல்லாமே ஏதோ சொல்லுவாங்கல்ல ஒரு நார்மலாக ஒரு காற்று வீசுதுன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் அதுவே நல்லா அடித்து பிடிச்சி வீசுதுன்னா அது வந்துட்டு ஒரு புயலாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி புயல்லாம் கூட வந்துட்டு போயிருக்கு எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சண்டைகள் வரும் எல்லாத்தையும் கடந்து வேறு ஒருத்தங்களா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்தளவுக்கு என் கூட பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா நான் பண்ணது நான் நான் அவங்கள பேசினது திட்டினது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு இப்போலாம் சம்டைம் நான் நினைக்கும் போதே சரி நம்ம ஏன் அந்த மாதிரி இருந்தோம் அது ஒரு இது அது நம்ம மாற்ற முடியாது இப்போ நான் திருத்திக்கிட்டு நான் இதுவாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் இல்லை தப்பு நமக்குன்னு ஒரு கர்மா வரும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஆனால் பண்ணதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணுமே தவிர பட் மாற்ற முடியாது சரி பண்ணாலும் அதை அனுபவிச்சங்க தான் நம்ம மன்னிக்கணும் மறக்கணும் அவங்க எப்படி இதை மறந்தாங்க எப்படி மன்னிச்சாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை அந்த இடத்துல நான் இடத்து இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அது அந்த மாதிரி நடந்ததுக்கு நான் அவங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன் பட் அவங்க என் கூட பேசி எல்லாமே நான் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்க பெருந்தன்மையாக தான் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன் இப்போ நான் கூட அடிக்கடிக்கு எங்கள் மாமியார் செஞ்சாங்க எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னால் அவங்க செய்கிறாங்க ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு நானே எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அவங்க வேலை செய்கிறாங்க இல்லை என்னை உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே மோஸ்ட்லி ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா எனக்கு வேலையே இருக்காதுங்க நான் உட்காந்துட்டு தான் இருப்பேன் வீடியோ எடுக்கிறது வீடியோ சும்மா இன்ஸ்டாகிராம் பா அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அவங்க ரெண்டு பேர் தான் சமையலேருந்து பார்த்து தைக்கிறது வீடு எல்லாமே அவங்க அப்படியே டு சைட் ரெண்டு பேருமே பார்த்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்லணும்ல நான் மட்டும் வேலை செஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும் என்ன நடக்குது அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்ல அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு உங்களை எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ பாராட்டினீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட் என்னென்னா உங்கள் லைஃப்பில் அதை வந்துட்டு அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க எங்கள் மாமியார் இந்த மாதிரி இல்லை அது ஒரு செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருந்துச்சு அந்த மாதிரி பேசக்கூடாது என்னென்னா இப்போ நான் என்ன எங்கள் மாமியிட்ட எதிர்பார்க்குறேனோ அதுதான் நான் உங்ககிட்ட நடந்துக்கணும் இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா எங்கள் மாமியார் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா அதே மைண்ட் செட் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அது வந்துட்டு நமக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் விஷயம் இது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு அது நடந்திருக்கும் இருந்தாலும் நமக்கு ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பே இப்படி தான் அது சண்டையில் தான் நடக்கும் அது சண்டை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பட் அந்த மாதிரி கிடையாது நம்ம எண்ணங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு வலிமை மிக்கதுங்க அவ்வளோ வலிமை இருக்குது ஸோ மாற்றுங்க உங்கள் லைஃபை அப்படியே கொஞ்சம் டிப்ஸ் யூஸ் பண்ணி மாற்றுங்க வே எனக்கு பிஃபோர் மேரேஜ்லாம் தெரியவே தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையும் நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தெரியவே தெரியாது ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம தான் இருக்கும் நம்ம யாருக்கும் நான் சொல்லியிருக்கலையா நான் முன்னாடியே வந்துட்டு இந்த லவ் ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்திருக்கேன் ஒரு இதுதான் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற விஷயத்தை நான் வந்துட்டு விடாபுடியா இருந்து சாதிச்சு இது பண்ணுவேன் அந்த மாதிரி தான் ஒரு இடத்த பார்க்குறேன் அப்படின்னா அது எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு செட் வந்துட்டு எனக்கு அப்பவே இருந்திருக்கும் அந்த டைமுமே எனக்கு அதுக்குள்ள இருக்கு அதனால்தான் வந்துட்டு எனக்கு என் லைஃப் எப்படிலாம் மாறணுமோ அது மாதிரி எண்ணங்களால் நான் வந்துட்டு மாற்றி வச்சுருக்கேன் அப்படி தான் சொல்வேன் கடவுளுடைய கிருபை நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக கடவுளுக்கு நடந்துக்கிறோமோ மற்றவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கும் கடவுள் உண்மையாக இருப்பார் நமக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் என்ன வேணால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அது வந்துட்டு அப்படி நடக்கும் நான் வந்துட்டு அவ்வளோ சண்டைகள் போட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் நான் மறந்துடுறாங்க இனியும் அதை பற்றி நான் பேசல நடந்துச்சு எல்லா வழக்கிலும் நடக்க தான் செய்யும் அதெல்லாம் நடந்துச்சு மறந்துடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா கூட நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணேன்னா முதல் தடவை நான் அவங்ககிட்ட தான் கேட்டேன் எல்லாம் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் கேப்பு அப்புறம் நான் அவங்கள பார்க்கவும்ல அவங்களும் இது பண்ணலை மேபி வீட்டுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இங்கே நான் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு இருந்தேன் நான் ஆஃபீஸ் போயிட்டுருவேன் அதுக்கப்புறம் குழந்தைங்க மட்டும் அவங்க பார்த்துட்டு போவாங்க அவ்வளோதான் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சட்டர்டேயோ சண்டேயோ தெரியல அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நான் அப்போ வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சும்மா டீ காஃபி எதுவுமே கொடுக்குறது அவங்களும் வாங்கி குடிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்டினஸ் இருந்துச்சு சரி என்னடா இது சீரியஸ்லி நான் எடுத்திருந்தேன்னா சீ டீயா காஃபி எனக்கு வேணும் அவங்க கையில் அப்படின்ற மாதிரி தான் நான் மூஞ்சி சுளிச்சின்னு போயிருப்பேன் பட் அவங்க வந்துட்டு வாங்கி குடிச்சாங்க எல்லாமே பேசினாங்க நான் வந்துட்டு சாரி இல்லை நான் பண்ணதை தப்பதாக மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லும்போது ஆ பரவாயில்லாமல் இல்லைனா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் அந்த ஒரு எனக்கு உண்மையாகவே அது ஒரு கில்ட்டியாக தான் இருந்துச்சு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி இருந்துச்சு இனிமேல் அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் உண்மையாகவே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க பட் என்ன பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் நான் கொண்டு வந்தேன் ஓகேவா அப்படியே மாறிடுச்சு இன்னொரு ரீசன் என்னென்னா இது ஒரு ரீசனாக இருக்கட்டும் ஏன்னா இது வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் நான் வந்துட்டு செல்ஃபாக ரியலைஸ் பண்ணால் தான் நான் என்ன வந்துட்டு மாற்றிக்க முடியும் நீங்கள் சொல்கிறதாலேயோ மற்றவங்க சொல்கிறதாலேயோ நான் மாற்றிக்க முடியாது நான் செல்ஃப் அனலைஸ் பண்ண நான் மாற்றிக்கிட்டேன் ஓகேவா இது ஒரு ரீசன் இன்னொன்று என்னென்னா அவங்க திருப்பியும் மருமகள் ஆக போகிறது கிடையாது ஆனால் நான் திருப்பி மரு மாமியாராக ஆவேன் ஓகேவா அவங்களுக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு பட் நமக்கு லைஃப் இருக்குது அதுவும் திங்க் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வயசாகிடுச்சு ஏதோ சொல்வாங்க இல்லையா நாற்பது வயசான நாய்க்கணும் அறுபது வயசான பேணுன்னு வாங்கல அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் ஏதோ அவங்க இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருப்பாங்க இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுங்க அதை வந்துட்டு பெருசாக எடுத்துகிட்டு பேசவே பேசாதீங்க நான் திங்க் பண்ணது இதுதான் அவங்க திருப்பி ஆக மாட்டாங்க நான் திருப்பி ஆகும் ஸோ அவங்க என்ன பண்ணாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துவிட்டேன் இன்னொரு ரீசன் இதுதான் வந்துட்டு நான் மெயினாக நினச்சது நம்ம பண்ணுறது நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே குட்கர்மா பேட் கரமானு இருக்குங்க கண்டிப்பாக அது இருக்குது கட்டாயம் இருக்குது கட்டாயம் வந்து நம்மளை சேரும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு நடக்கும் இப்போ நம்ம மாமியாரை பழி வாங்குறதும் சரி அவங்களை திட்டுறதும் சரி என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு எங்கே இருக்கும் நம்ம ஜாலியாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்டே கூட இருந்தாலும் அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணாலுமே நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அவங்கள ஏன்னால் நம்ம பண்ணுறது நாளைக்கு நம்ம அம்மாவுக்கு நடக்கும் நாளாணைக்கு அது நமக்கு நடக்கும் அப்படியே வந்து நம்ம லைஃப்பில் தான் அது வந்துட்டு விடியும் ஸோ எப்போவுமே மாமியாரெல்லாம் வந்துட்டு அழ வைக்கவே கூடாது இது என் லைஃப்பில் நான் அனுபவித்த ஒன்று அந்த மாதிரி அவ்வளோ நடந்து இப்போது எனக்கு லைஃப் வந்துட்டு கடவுள் இந்த அளவுக்கு ஜாலியாக கொண்டு போகிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லக்கியான க்ரேட்டான ஒரு வைரனெலாம் சொல்லியிருந்தீங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மாமியார் கிடைக்க நான் என்னை மாற்றிக்கினதுக்கு மாற்றிக்கிட்ட ரீசன் தான் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி தான் இதனால தான் லைஃப் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது நான் சொல்லுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளே தான் அந்த மாற்றங்கள் வரணுமே தவிர நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது நீ மாறினியா நான் மாறுற அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது நம்ம மாறலாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு அந்த சேஞ்சஸ் நடக்கும் இன்னொன்று என்னென்னா நான் வந்துட்டு எங்கள் மாமியார் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க பொண்ணுக்கு தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படி மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க ஆமாம் தானே உண்மை தானே பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே என்ன பண்ண மாட்டாங்களே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே எங்கள் மாமியார் பொண்ணு இருந்தால் அவங்க எனக்கு இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எனக்கும் சில கிளாஷஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எனக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கும் பொண்ணு இல்லை பையன் மட்டும்தான் மருக மருமகள் மட்டும்தான் இருக்குன்றதுனால இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு எங்களை பார்க்குறாங்க இதுதான் ரீசனாக இருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மேபி பொண்ணு இருந்திருந்தால் இதெல்லாம் வந்துட்டு இந்தளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அது உண்மை தானே இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்துட்டு நம்ம அம்மாக்கும் நம்ம மாமியாருக்கும் சண்டை வந்தால் நம்ம யார் பார்க்க நிற்போம் என்ன தான் அம்மா பக்கம் தப்பு இருந்தாலும் நம்ம அம்மா சிறதான நிற்போம் போய் மாமியார் சப்போர்ட் பண்ணுவோம் இரு ஓரளவுக்கு மாமியும் சப்போர்ட் பண்ணாலும் தப்பே இல்லைனாலும் நம்ம அம்மா பக்கம் தான் நினைப்போம் அப்போ அவங்க எப்படி அவங்க பொண்ணு பக்கம் தானே அவங்க நிற்பாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணலை நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளே நம்ம தான் செய்யணும் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்கள் மாமியார் நீங்கள் உங்களால என்ன சமையலோ டீ காஃபி என்ன முடியுமோ நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அவங்க திருப்பி நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் அது நமக்கு வந்துட்டு டிசப்பாயின்ட்டாக அமையும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க ஏன் கடமை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிடுங்க நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக வேணும் ஸோ மாமியாரை பற்றி கண்டிப்பாக குறை சொல்லவே சொல்லாதீங்க அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் குறை சொல்லவே சொல்லாதீங்க அதை செல்ஃபிஷ் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் வந்துட்டு எங்கள் மாமி ரெண்டு தங்கமானவங்க என்னை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லிகிட்டே இருங்களேன் சொல்லி பார்த்துட்டே இருங்களேன் கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்குது அது வந்துட்டு கட்டாயம் அது நிறைவேறிடும் ஓகேவா என்ன நீங்கள் பேசுறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால பாசிட்டிவாக பேசுங்க இல்லை என்னவோ நடக்கட்டும் நீங்கள் இருக்குது நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற நீங்கள் சொல்லிட்டு பாருங்களேன் ஒரு நாள் கண்டிப்பாக அது அப்படியே தான் மாறும் அது வந்துட்டு நான் நல்லாவே ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இனி வந்துட்டு பூச்சி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அது வந்துட்டு வென்னஸ் டே அப்போ தான் நான் வந்துட்டு க்ளீன் பண்ண நான்லாம் தலை குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நான் நினைச்ச மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் வீடு நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக்ல ப்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்